இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம எப்படிடா சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்கள்னு இந்த ஜாபை நீங்கள் பார்ட் டைமாகவே பண்ணலாம். மாதம் 20-30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது என்ன மாதிரியான ஒர்க், எப்படி பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஜூம் ஆப் மூலமாக அவங்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லேயே சொல்லுவாங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்டிலிருந்தே பார்ட் டைமில் சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தவற விடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பெல்ஜியன் மலினாய்ஸ் லவர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆக்டிவான டாகு. ஸோ ஏன் இந்த டாகை நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஹை ட்ரைவ், லைக் ப்ரே ட்ரைவ் ரொம்ப அதிகம், எக்ஸ்ட்ரீம் ப்ரே ட்ரைவ். ப்ரே ட்ரைவில் இருந்து ஃபுட் ட்ரைவ் வந்து எல்லாமே இருக்கும். டாக் கிட்ட என்ன வேணுமோ எல்லாமே இதுக்கிட்ட இருக்கும். லைக் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா ஃப்ரெண்ட்லி, அட்டாக் பண்ணணும்னா அட்டாக். ஸோ ஹோம் டாக், ஃபார்ம் டாக், காட் டாக் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். Hey guys, this is your boy Sam. Welcome back to another video. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாக் சீரீஸில், ஒரு டாக் எபிசோடில் பெல்ஜியன் மலினோஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு லிவிங் வித் த பெல்ஜியன் மலினோஸ். நம்ம வந்து நிறைய இண்டிவிஜுவல் டாக் பிரீட்ஸுடைய ஓனர் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து பெல்ஜியன் மலினோஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ ஓனர் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பெல்ஜியன் மலினோஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. பெல்ஜியன் மலினோஸ் வந்து ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் டாக் பிரீட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ், மிலிட்ரி இதுக்கெல்லாம் கூட அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. So guys, German Shepherd எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பெல்ஜியன் மலினோஸ். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகமான ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம தலை தோனி வந்து இந்த டாக் அதிகமாக வச்சிருக்கிறாரு, அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணலாம். ஸோ இந்த விலாக் வந்து ஒரு லிவிங் வித் த பெல்ஜியன் மலினோஸ், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம். ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. வாங்க. ஹாய் ப்ரோ. அமர்நாத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே. ஸோ ப்ரோ தான் வந்து நம்ம பெல்ஜியன் மலினோஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் பேர் என்ன ப்ரோ? பேர் ஷேடோ. ஷேடோ, ஓகே. ஷேடோ த பெல்ஜியன் மலினோய்ஸ். மலினோய்ஸ் அது. ஸோ அது ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ப்ரோ வந்து கரெக்டாக சொல்கிறாரு, அது ஃபீமேல் பெல்ஜியன் மலினோஸ் இது தான். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட பெட் எபிசோடில் நம்ம ப்ரோ அமர்நாத் அவருடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அவர் ஒரு பெல்ஜியன் மலினோஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பெல்ஜியன் மலினோஸ் பற்றி எனக்கும் ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டான டைமில் நம்ம ப்ரோ வந்து வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவர்கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரீட்ஸ் தனித்தனியாக கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷேடோவை பற்றி பார்க்கலாம். என்னோட பேர் அமர்நாத். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன். என்னோடய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் தான். எனக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து இந்த டாக் வாங்கி வளர்த்துட்ருக்கேன். இது வந்து பெல்ஜியன் மலினாய்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பெல்ஜியன் மலினாய்ஸ் லவர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆக்டிவான டாக் இது. ஸோ ஏன் இந்த டாகை நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஹை ட்ரைவ் இது, லைக் ப்ரே ட்ரைவ் ரொம்ப அதிகம், எக்ஸ்ட்ரீம் ப்ரே ட்ரைவ். ப்ரே ட்ரைவில் இருந்து ஃபுட் ட்ரைவ் வந்து எல்லாமே, இப்போது உங்கள் டாக் கிட்ட என்ன வேணுமோ எல்லாமே இதுக்கிட்ட இருக்கும். லைக் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா ஃப்ரெண்ட்லி, ஒரு அட்டாக் பண்ணணும்னா அட்டாக். ஸோ ஹோம் டாக், ஃபார்ம் டாக், காட் டாக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டாக். ஸோ ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு டாக். ஆல்ரவுண்டரான டாக் இது மட்டும் தான். இது ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் கம்ப்ளீட்டான ஒர்க்கிங் ப்ரீட் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே. ஓகே. லைக் பெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், லைக் கார்டிங் எல்லாம் மிலிட்ரி போலீஸில் கூட மிலிட்ரியில் மிலிட்ரி ஆர்மி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம தலை தோனி கூட இந்த டாக் அதிகமாக வச்சு தோனி வந்து இதில் வச்சிருக்காரு. அவர் ஃபேவரட்டும் வந்து பெல்ஜியன் மெலினாய்ஸ் தான் சொல்லியிருக்கு. பெல்ஜியன் மெலினாய்ஸ் தான் அவரோட ஃபேவரட். இப்போ இந்த பெல்ஜியன் மெலினாய்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது 1800s வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெல்ஜியம்ன்ற இடத்துல மெலினாய்ஸ் என்ற சிட்டியில் வந்து இதை வந்து ஆரிஜின் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு பெல்ஜியன் மெலினாய்ஸ் அந்த பேரை வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1800s இந்த டாக் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஷெப்பர்டுக்கும் இந்த பெல்ஜியன் மெலினாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ரி ப்ரீட். ஸோ ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதுக்கு வந்து ஃபர் கம்மி. அது வந்து லார்ஜ் ப்ரீடு, இது காம்பேக்ட் ஆனது. ஆனால் அதை விட இது வந்து இன்டெலிஜென்ஸ் அதிகம், ஃபெரோஷியஸ் அதிகம், அக்ரெசிவ்னஸ் அதிகம், ஒர்க்கிங் எபிலிட்டி அதிகம். அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் டயர்டாகும், வேறஸ் வந்து இது வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகாது. இப்போது இந்த டாக் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைக் ஷெப்பர்ட் மாதிரி இந்த ஏர்டிங் பர்பஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதோட இன்டெலிஜென்ஸை பார்த்து இதோட எபிலிட்டி ஒர்க்கிங் எபிலிட்டி இதோட ஸ்கில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இது வந்து மிலிட்ரிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டாக் வந்து ஏர்டிங்க்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸோ நம்ம ஆர்மிக்காக யூஸ் பண்ணலாம், பிகாஸ் அவ்வளோ வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்னால மிலிட்ரியிலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிலிட்ரி பர்பஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கமர்ஷியலாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஒரு நிறைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோம், கார்டன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே ப்ரொடெக்ஷன் வேணும்னா இதுதான் பெஸ்ட் டாக். ரொம்ப 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 ஓனர் ஃப்ரெண்ட்லி, எவ்வளோ ஃபெரோஷியஸாக இருந்தாலும் அந்த ஓனருக்கும் ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லைக் இப்போ ஒரு ஓனருக்கு த்ரெட் வருதுன்னா ஃபஸ்ட்டு பர்சனாக இதுதான் வந்து நிற்கும். ஸோ வந்து ஃபேமிலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். நிறைய பேர் ஒரு பெஸ்ட் கார்டிங் டாக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் சொல்லுவீங்க பெஸ்ட் வேர்ல்டில் பெஸ்ட் கார்டிங் டாக் பார்த்தீங்கன்னா மெலினாய்ஸ் மட்டும்தான். பிகாஸ் மீதி டாக்ஸ் கார்டிங் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷியஸ்னஸ் இருக்கும், ஆனால் ஓனர் அடித்தா ஓனருக்கு அடிச்சிடும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது, ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஸோ எந்த அளவு ஃபெரோஷியஸோ அக்ரெசிவ்னஸ் இருக்கோ அதே அளவு ஓனர் ஃப்ரெண்ட்லி. ஸோ பெஸ்ட் டாக் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மெலினாய்ஸ் மட்டும்தான். உங்கள் ஷேடோ பற்றி சொல்லுங்கள், ஷேடோவோட உங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். ஷேடோ இவளை பார்த்தீங்கன்னா இவள் வந்து பெல்ஜியன்லேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு டாகோட டாட்டர். ஸோ பெல்ஜியனில் அந்த டாக் வந்து ஒரு சாம்பியன். ஸோ சாம்பியன் லைனேஜ் டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் பெல்ஜியன் மெலினாய்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஷோ, ஒபீடியன் ஷோ அது மாதிரி ஷோஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங் ஷோஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்ஏ பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஏன்றது ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங். ஸோ லைக் இந்த பைட் ஒர்க்கு, லைக் ரியல் லைஃப் ஸ்கினாரியோ, பேங்க் ராபரி, இப்போ ஏடிஎம்ல போய் நம்ம கேஷ் எடுக்கிறோம் அப்போ வந்து டாக் கார்ட் பண்ணுவோம், டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து ரியல் லைஃப்பில் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். காரில் நம்ம குழந்தைய விட்டுட்டு பேங்க்குக்கு போகிறோம், வேறு சில கிடைக்க எங்கன்னா போகிறோம்னா இது காரில் பேபி கூட இந்த டாக் இருக்கும். ஸோ பேபிக்கு எதனா த்ரெட் வருது, ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா இந்த டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். ரியல் லைஃப் ஸ்கினாரியோக்கு பெஸ்ட்டான டாக் இது மட்டும் தான். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஷேடோவை எடுத்தோம். இப்போ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ட்ரெயின் டாக், 1.5 இயர்ஸ் ஆகுது, கரெக்டாக 18 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ட்ரெயின் டாக், ஒபீடியன்டான டாக், பெஸ்ட் டாக். ஷேடோ சிட் ட்ராப் சிட் ஸ்டாண்ட் வாட்ச். ஸோ இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வேறு லெவல் ப்ரீடு மாதிரி தெரியுது. ஆமாம். இந்த பெல்ஜியன் மெலினாய்ஸ் பார்த்தீங்கன்னா மேலோட ஹைட்டு வந்து 24-26 இன்ச்சஸ் இருக்கும், ஃபீமேல் வந்து 22-24 இன்ச்சஸ் வரும். ஓகே. இப்போ வெயிட் கேட்டகரியில் பார்க்குறீங்கன்னா மேல் வந்து 25-30 கேஜிஸ் இருக்கும் ஒரு அடல்ட், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 22-24 கேஜிஸ் இருக்கும். இவ்வளோ தான் இதோட டிஃப்ரெண்ட். ஒரு காம்பேக்டான ப்ரொடெக்ஷன். கலர் கோட்டிங்லாம் கலர் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே கலர் தான், ஒன்று ஃபானு, இன்னொன்று வந்து டார்க் பிளாக். இப்போ காமனான டாக் பார்த்தீங்கன்னா ஃபான் தான், ஃபான் வித் இந்த பிளாக் மாஸ்க். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் பிளாக் மாஸ்க்னு சொல்லுவாங்க, இதுதான் இதோட அழகு. இப்போ நிறைய டாக்ஸுக்கு பிளாக் மாஸ்க் இருக்காது. ஸோ அது வந்து ஃபான் வித் பிளாக் மாஸ்க். இன்னொன்று வந்து டியூரான் பிளாக், ஃபுல் பிளாக்ல இருக்கும். அது வந்து ரொம்ப 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 ரேர். ஓகே. உங்ககிட்ட நிறைய பெட்ஸ் இருக்கும், டாக்ஸ் இருக்கும், அதில் வந்து உங்களோட ஃபேவரட் வந்து பெல்ஜியன் மெலினாய்ஸ். ஷேடோ நீங்கள் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுது? ஷேடோ வந்து நான் 4 மந்த்ஸில் எடுத்தேன். ஸோ இப்போ 18 மந்த்ஸ் ஆகுது, 1.5 இயர்ஸ், 1.2 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஓகே. என்ன மாதிரி ஃபுட்டு, என்ன மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுக்குறீங்க? ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டாக்ஸ் மாதிரி காமன் தான். இப்போ மார்னிங்கில் நான் இவளுக்கு ஏர்லி மார்னிங் 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து ட்ரை ஃபுட் தான். ராயல் கேனினோ, பெடிகிரியோ எது வேணும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பெடிகிரி ப்ரோ யூஸ் பண்ணுறேன். மெலினாய்ஸ்க்கு கரெக்டான ஃபுட் வந்து பெடிகிரி ஸ்டார்ட் ஆஃப் த டே. அண்ட் தென் வந்து லஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டாக்ஸுக்கு பீஃப் கொடுத்தா நல்லா இருக்கும். பீஃப் கொடுத்தா சைஸ் நல்லா வரும். இது காம்பேக்ட் ப்ரீடு, லீனான ப்ரீடுன்னும் போது பீஃப் கொடுத்தீங்கன்னா சைஸ் நல்லா வரும். ஓகே. நான் பீஃப் தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுவோம். அது வந்து கேர்டோ, கேர்ட் ரைஸ் அது மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கு. அது நம்ம டிபெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ எக்கனாமிக்காக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து
டயட் கொடுக்கலாம். இப்போ இதோட எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மேலினாய்ஸோட மேஜர் ஃபேக்டர், ட்ரைனிங் ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஏன்னா இது வந்து ஹை ப்ரே டிரைவான டாக், இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணலைன்னா அது பிடிக்காது. இப்போ எல்லா டாக்ஸை விட ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய டாக் வந்து இதுதான். மீதி டாக்குக்கு நம்ம ஃபுட்டை கொடுத்து அதை கம்பல் பண்ணி லைக் அதை ப்ரொவோக் பண்ணணும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஆனால் இது அப்படி இல்லை. ஒர்க் முடித்தா தான் ஃபுட்டே கேட்கும். ஓகே, ஸோ வந்து ட்ரைனிங்காகவே வந்த டாக் ஒரு குட் ஒர்க்கிங் டாக். கமாண்ட் எல்லாம் ஈஸியாக ஓபே பண்ணும், ஒர்க் ப்ளே பண்ணணும் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கும். ஓகே, ஜெர்மன் ஷெப்பர்டே வந்து ரெண்டு வாட்டி நீங்கள் சொன்னாலே அது பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து இது அதை விட ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப கிராஸ்பிங் எபிலிட்டி இதுக்கு வந்து ரொம்ப அதிகம். எனி எந்த ஒர்க் அவுட் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணும், வெயிட் புல்லிங்கில் இருந்து கிளைம்பிங்கில் இருந்து காம்பவுண்டு ஜம்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. இது அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் இது செட் ஆகக்கூடிய ஒரு டாகா? அப்பார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும், அப்பார்ட்மெண்ட் டாக் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸ் இடம் வேணும், ஸ்பேஸ் இருந்தால் தான் இது ஆக்டிவாக. நான் சொன்னல ஹை ப்ரே டிரைவ் டாக், எனர்ஜெட்டிக்கான டாக்ன்றதுனால ஒரு கேஜில் ஒரு வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கும்போது கஷ்டம், வைக்க முடியாது. ஒரு வீடு ஒரு நம்ம காம்பவுண்டோட ஏரியா இந்த மாதிரி வீடு கரெக்டான டாக். வெளியே வாக்கிங் கூட, வெளியே வாக்கிங் எடுக்கலாம், ஃப்ரீயாக விடலாம். என்ன ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கீங்க ப்ரோ? இப்போ ஷேடோக்கு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் ஃபுல்லாக முடிச்சிருக்கா. ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கில் சர்டிஃபிகேட் வாங்கி மெடலும் வாங்கியிருக்கேன். அந்த வந்து ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் போயிட்டுருக்கு, வர வரப்போகிற ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிற பிஎஸ்ஐ, இனி வரப்போகிற இந்தியா பிஎஸ்ஐயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அதுக்கான ஒர்க்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக் மாதிரி நார்மல் தான், நார்மல் மெயின்டெனன்ஸ், ஸ்பெஷல் எதுவும் கிடையாது, ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. ஸோ இது ஃபர் கம்மின்றதுனால யூஸ் பண்ணுறது. மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகும்? ஏன்னா நிறைய பேர் வந்து இது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கிற வகையில் வரும். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பர் டே மேக்ஸிமம் 100 ரூபீஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ நம்ம இன்னும் எக்கனாமிக்கலாக போனோம்னா 50 ரூபீஸில் நம்ம அந்த பெடிகிரி ப்ரோ மாதிரி ட்ரை ஃபுட் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 100 ரூபீஸ் சொல்கிறோம். ஸோ 100 ரூபீனா ஒரு மாதத்துக்கு 3000. ஸோ அதுக்கு மேலே இதுக்கு வந்து எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை. சூப்பர். ஏன்னா இது பெரிய டாக் இல்லை, காம்பேக்டான டாக்ன்றதுனால ஃபுட் இன்டாக்கும் கம்மி தான், மெயின்டெனன்ஸும் கம்மி தான். ஃபர் இல்லாததுனால நம்ம அதுக்கான மெடிக்கேட்டட் ஷாம்பூஸோ இல்லை அது தனி கேரோ எடுக்க வேண்டாம். ஓகே, ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெட்டிங் ஆகாது, ஸ்ட்ரெட்டிங் ஆகவே ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் ஸ்ட்ரெட்டிங் ஆகும். டிசீஸ் வந்து மோஸ்ட்டாக இது மாதிரி ப்ரீட்ஸ்க்கு வராது, ஏன்னா இது வந்து ஒர்க்கிங் ப்ரீட். ஸோ ஒர்க்கிங் ப்ரீட் எல்லா ஒர்க்கிங் ப்ரீட் ரொம்ப ஹெல்த்தியான டாக் தான், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது, இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்கிறதுனால இது மாதிரி டிசீஸ் ஆகி எனக்கு 18 மந்த்ஸில் ஹார்ட்லி வந்ததே இல்லை. நான் ஃபீவராக டிக் ஃபீவர் அது மாதிரிலாம் வந்து பார்த்ததே கிடையாது. 18 மந்த்ஸில் இது ரொம்பவே ஆக்டிவாகவே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃபார்ம்ன்றதுனால இந்த இடத்துல இது கார்டிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகுதா? இந்த ஃபார்ம்ன்றதுனால இந்த இடத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபுல்லி காம்பவுண்டட் ஏரியா. ஸோ நைட்டு நான் ஓப்பன் பண்ணி விட நான் ஃபுல்லாக கார்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கவே மாட்டேன். ஓகே, நைட்டு தூங்கவே மாட்டேன், மார்னிங்கில் ஹார்ட்லி ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்குவாங்க, தவிர நைட்டு தூங்கவே மாட்டேன். நைட் வந்து கார்டிங்லேயே தான் இருப்பான், ரொம்ப ஓனர் ஃப்ரெண்ட்லி. இப்போ ஓனர் த்ரெட் வருதுன்னா கூடவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரீடை பற்றி லைட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதை வாங்கணும்னா இது என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் அப்படின்றத ப்ரோட்டை கேட்போம். இப்போ என்னோட டாக் ஷேடோ பார்த்தீங்கன்னா இவன் வந்து பெல்ஜியன் இம்போர்ட்டோட டாக், ஃபாதர் வந்து பெல்ஜியன் இம்போர்ட், மதர் வந்து இந்தியன் சாம்பியன். ஸோ ஒரு பெல்ஜியன் சாம்பியனோட டாகு இந்தியன் சாம்பியனோட டாகை மேட் பண்ணி இவன் எடுத்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங் லைன்ஸில் வரும்போது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இவளை நான் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் வாங்கும்போது இவளோட ரேட் 1.25 லேக்ஸ். ஓகே, வித் ப்ராப்பர் பேப்பர் கேசிஐயோட ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் வாங்கும்போது 1.25 லேக்ஸ் ஆச்சு. ஓகே, பிகாஸ் ஸ்ட்ராங் லைனேஜ். ஓகே, கம்மியான ரேட்டில் எல்லாரும் அதை மாதிரி எல்லாரும் அந்த ரேட் அஃபோர்ட் பண்ண முடியாது. 40,000-35,000லேருந்து பெல்ஜியன் மேலே ஸ்டார்ட் ஆகுது வித்தவுட் பேப்பர். ஓகே, ஒரு நல்ல 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 டாகு இதுவாகுது. ஆனால் நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக நல்ல டாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அபவ் 50 போனால் தான் நல்ல டாக்ஸ் கிடைக்கும். பிகாஸ் மேலினாய்ஸை பொறுத்தவரைக்கும் லைன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், லைன் வேறு எதுவுமே. அப்போ தான் அந்த கேரக்டரைசேஷன் கேரக்டர்ஸ் வரும், அந்த பைட் ஒர்க்கு எபிலிட்டி, ஃபுட் ட்ரைவ், ப்ரே ட்ரைவ் எல்லாமே வரும். ஒரு டாகை ட்ரெயின் பண்ணுன்னா ஃபுட் ட்ரைவும் ப்ரே ட்ரைவும் கண்டிப்பாக வேணும், அதை வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும். அது ஆம் பண்ணியும் இல்லை அடிச்சோ ட்ரெயின் பண்ண மாட்டோம் இந்தியா. ஸோ ஃபுட் ட்ரைவ் ப்ரே ட்ரைவ் வேணும்னா ஜெனட்டிக்கலாக அது இருக்கணும், ஃபாதருக்கு கிராண்ட் ஃபாதருக்கு மதருக்கு கிராண்ட் மதருக்குலாம் அது இருக்கணும். ஸோ அதை மாதிரி நம்ம லைன்ஸில் எடுக்கும்போது ரேட் வந்து அதிகம், ஜெனட்டிக்ஸ் வேணும்னா ரேட் கொடுத்து தான் ஆகும். 35லேருந்து இந்த ப்ரீட்ஸ் கிடைக்குது. ஓகே, நம்மளுக்கு நல்லதாக வேணும், ஒரு நமக்கு பர்சனல் ப்ரொடெக்ஷன் வேணும், ஃபார்மை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா நல்ல டாக் கிடைக்கும். ப்ரோ இது இந்த டாக் வந்து சில்ட்ரன்ஸ் கூட எப்படி, சிங்கிள் மேன் டாகா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எப்படி மிங்கிள் ஆகுமா? ஸோ இதை பற்றிலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் டாக் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேமிலி டாக். இப்போ நான் ஓனர்னா என் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்கிட்டையும் பழகும், ஆனால் நான் சொல்கிறது தான் கேட்கும். ஸோ வீட்டில் இருக்க யாரையும் ஆம் பண்ணாது, குழந்தை இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் யாரையும் ஆம் பண்ணாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்கன்னா உள்ளே விட மாட்டான்,
யாராக இருந்தாலும் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உள்ளவே விடமாட்டா கார்ட் பண்ணிட்டு அப்போ நம்ம போய் சொல்கிறோம் ஸ்டாப் பண்ணு இதை மாதிரி நிறுத்து அது மாதிரி சொன்னீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ் கூட பழக விடுறோம்னா அவ்வளோதான், அப்போலேருந்து ரிலேட்டிவ் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபேமிலி டாக். அனிமல் அக்ரஷன் இருக்கா அதர் டாக்ஸோட மிங்கிள் ஆகும்? இப்போ என்கிட்ட இந்த மேலினாய்ஸ் தவிர்த்து இன்னும் ஒரு 3-4 ப்ரீட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கூடியும் தான் இதை வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து இது 4 மந்த்ஸில் இருக்கும்போது அந்த டாக் 6 மந்த்து 1 இயர் அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ எல்லா டாக்ஸ் கூடயும் மிங்கிள் ஆகும், தனியாக தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப டாக் ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி எப்படியோ அதே மாதிரி இது டாக் ஃப்ரெண்ட்லி. ஸோ எனி டாக், எந்த டாக் கூட பெட்டு கேட்டு என்ன இருந்தாலும் இது வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஸோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். ப்ரோ என்ன ப்ரோ இந்த டாகுடைய இதெல்லாம் கேட்கும் போது இந்த டாகு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஐ ப்ரே டைவ் டாக், ஐ எனர்ஜெட்டிக் டாக். மோரோவர் என்னோட ஷேடோ வந்து ப்ரொடெக்ஷன் ட்ரெயின்டு டாக். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு டாக் இருக்கப்போ ஒரு ஸ்கினாரியோ என்ன ஆச்சுன்னா, இது நைட் டைம் அன்றைக்கி நாங்கள் எல்லாம் லைக் வீட்டை லாக் பண்ணிவிட்டு உள்ள தூங்கிட்டோம், என்னோட காம்பவுண்ட்குள்ளே டாக் சுற்றிட்டுருக்கோம். ஓகே. அது பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆல் ஆஃப் சடன் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு தீஃப் ஒருத்தன் வரான். வரும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பான், டாக்ஸை பற்றி தெரியும். காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போனால் நம்ம திருப்பி எகிரி குதிச்சுட்டா டாக்ஸ் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. அந்த ஐடியாவில் வந்து உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவொடனே டாகை பார்த்துட்டான், இது ஷெப்பர்ட் மாதிரி தானே இருக்குது, ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சா குலைக்குது, கடிக்க போகுது. ஸோ இவன் காம்பவுண்டுக்கு எகிரி குதிச்சுட்டான், எகிரி குதிச்சா நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது. ஆனால் மேலினாய்ஸ் வந்து அப்படி கிடையாது. அந்த காம்பவுண்ட், என்னோட வீட்டு காம்பவுண்ட் வந்து 6 ஃபீட் ஹைட், 6 ஃபீட் ஹைட் காம்பவுண்டை ஜம்ப் பண்ணி போயிட்டு அவனை வந்து லாக் பண்ணி கார்னரில் லாக் பண்ணி நிற்குது, குலைச்சிட்டு இருக்கு. அவன் அங்கேருந்து மூவ் பண்ண முடியல, கடிக்கல, குலைச்சிட்டு அங்கேயே லாக் பண்ணி வைக்கிறது. பிகாஸ் நான் அட்டாக்னு சொன்னால் மட்டும்தான் டாக் கடிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வெளில வண்டி, அதுக்குள்ளே நாங்கள் வெளியே பிகாஸ் ரொம்ப பார்க் அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி பார்க்குக்கும் ஒரு தீஃபை பார்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ப்ரே வருதுன்னா அதை சாப்பிட்றதுக்கு பார்க்கிங் வேறு மாதிரி இருக்கும். நான் வரேன் என்கிட்ட விளையாடணும் அப்படின்னா அதோட பார்க்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஒரு அக்ரஷனில் பார்க் பண்ணால் அந்த பார்க்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி தொடர்ந்து பார்க் பண்ணும்போது ஏதோ சம்திங் வெளியே தப்பாக இருக்குன்னு எழுந்து போய் பார்த்தா ஒரு தீஃப் இருக்கும். ஸோ அவனை வந்து லாக் பண்ணி நிற்குது. இதே வந்து ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எகிராது. ராட்வீலர் பார்த்தீங்கன்னா எகிரவே எகிராது, காம்பவுண்ட் எகிரி குதிக்கு. ராட்வீலர் ஃபெரோஷியஸ் பட் ஆனால் காம்பவுண்ட் எகிராது. ஆனால் இது அப்படி கிடையாது. எனி 6 ஃபீட் காம்பவுண்டை சிங்கிள் ஜம்ப்ல எகிரி குதிச்சு போய் லாக் பண்ணி நிற்குது. அதை மாதிரி நீங்கள் ஒரு டாக் வேணும்னா பெல்ஜியன் மேலினாய்ஸ் மட்டும்தான், வேறு டாக் கிடையவே கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரோலாக இருக்குது, வெளியே போய் அவனை கடிக்காமல் ஜஸ்ட் லாக் பண்ணி வச்சிருக்கு. நீ அங்கேருந்து மூவ் பண்ணினா கடிச்சிருவேன், மூவ் பண்ணக்கூடாது, அப்படியே லாக் பண்ணி வைக்கிறதுனா அந்தளவு இன்டெலிஜென்ட்டான டாக் இருக்கும். சூப்பர். ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெயின்டான ஒரு டாக் வச்சிருக்கிறது ஒரு கன்று வச்சிருக்கிறதுக்கு சமம், என்ன ப்ரோ? கரெக்ட் தானே? இப்போ மற்ற டாக்ஸ் ராட்வீலர்லாம் கடிச்சிரும், தேவையில்லாமல் ஓனருக்கு பிரச்சனை, ப்ராப்ளம். ஆனால் நம்ம இது வந்து ஓனர் சொன்னால் தான் கடிக்கும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டாகு. ஸோ இன்னும் வந்து பெல்ஜியன் மேலினாய்ஸ் பற்றி நிறைய பேர் வாங்கணும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு டாக் சூஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பெல்ஜியன் மேலினாய்ஸ் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் வந்து அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ கைஸ், நான் வந்து வரும்போது வேற டாக்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்தேன், ஆனால் ப்ரோ பார்த்து இந்த பெல்ஜியன் மேலினாய்ஸ் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் நம்மளுடைய தேடல் வந்து தொடரும். ஸோ இந்த பப்பீஸ்லாம் வந்து ப்ரோட்ட கிடைக்குமா அப்படின்றது பற்றி கேட்கலாம், ஏன்னா அவரே பெரிய ஃபார்ம் வச்சிருக்காரு. சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது என்னோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸ் ஓல்டு. ஓகே. ஸோ 3rd ஹீட்டில் இப்போ தான் மேட் பண்ணி இப்போ டாக் வந்து கன்சீவாக இருக்குது. இன்னும் ஒரு 10-15 டேஸில் இது ஒரு லிட்டர் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இம்போர்ட்டோட டாட்டர் இவன். ஸோ இவளை வந்து மேட் பண்ண மேல் வந்து கரண்ட் இந்தியன் பிஎஸ்ஏ சாம்பியன். ஓகே. பிஎஸ்ஏ பிடியோட பிடிசியோட கரண்ட் சாம்பியன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரியல் லைஃப் ஸ்கினாரியோ அது எல்லாமே அந்த இவெண்ட் எல்லாமே கேரளா திரிஷூரில் வந்து ரியலாக போய் பண்ணி காமிச்சு அதில் வந்து ப்ரைஸ் பிளேஸ் பண்ண டாக். ஸோ அதே மாதிரி ஐ டிரைவ் டாக் கூட தான் இதை மேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை மாதிரி லைன்ஸ் பார்க்கும்போது ஃபாதர் வந்து இம்போர்ட், கிராண்ட் ஃபாதரும் இம்போர்ட், இதை மேட் பண்ண டாக் வந்து கரண்ட் இந்தியன் சாம்பியன், இவளோட மதரும் வந்து இந்தியன் சாம்பியன். ஸோ இதை மாதிரி லைன்ஸில் எடுக்கும்போது மேல் பப்பின்னு வந்துச்சுன்னா இந்த 3 டாகில் ஒரு மாதிரி தான் வரணும், ஜெனட்டிக்காக இந்த 3ல ஒரு டாகாக தான் வரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி வரும், இல்லைனா இந்தியன் சாம்பியன் மதர் மாதிரி வரும். ஸோ மேல் ஃபீமேல் 2 பப்பி எது எடுத்தாலுமே வந்து டாப் லைன்ஸில் இருக்கும். ஸோ இன்னும் 10 டேஸ்லேருந்து என்கிட்ட வந்து இவளோட பப்பீஸ் கிடைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெல்ஜியன் மேலினாய்ஸ் பப்பீஸ் வாங்கணும்னா ப்ரோவோட நம்பர் கீழே நான் கொடுக்குறேன், அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஷேடோ த பெல்ஜியன் மேலினாய்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. சரியான ஒரு வேற லெவல் ப்ரீடு. நாங்கள் வந்து உள்ளே வந்தவுடனே எங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் ப்ரோ வந்ததுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆச்சு. ஸோ ப்ரோ கிட்ட வந்து இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃபார்ம் வேறு அவர் வந்து வச்சிருக்கிறாரு, அதில் ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்குது. ப்ரோ கிட்ட வந்து சவுத் இந்தியாவிலேயே ஒரு 1 ஆஃப் த பிக்கஸ்ட் கெனல்ஸ் இருக்குது, அதில் ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்குது. ஸோ அதோடய வீடியோவும் நம்ம வந்து எடுத்திருக்கோம், அது வந்து இதோடைய
கண்டினியூஷனா செகண்ட் பார்ட்ல வந்து வரும். சோ அந்த வீடியோக்கு வந்து கீப் வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமா வேணும்னா இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வந்து வரவீங்க. சோ எல்லாரும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து ஷேரும் பண்ணி விடுங்க. சோ நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் சாம் ஜாஷ்வா, அமர்நாத் ப்ரோ அண்ட் ஷேடோ சைனிங் ஆஃப். பை.